ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மதுரை திருமங்கலத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த திமுக மாவட்ட நிர்வாகிகள் பரப்புரையில் பங்கேற்ற பெண்களை வரிசையாக வரச் சொல்லி தலா 100 ரூபாய் வழங்கியதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் சுபாஷ். என்ன நடந்தது சுபாஷ்? கண்டிப்பாக ராதா, தமிழகத்தில் தேர்தல் களம் சூடு பிடிக்க நிலையில் பல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வகையில் விருதுநகர் நாடாளுமன்ற வேட்பாளர் இந்திய கூட்டணி கட்சி சார்பாக 4வது முறையாக விருதுநகர் நாடாளுமன்ற தேர்தல் உறுப்பினராக போட்டியிடுகிறார் மாணிக்க தாகூர். இவர் முதற்கட்டமாக தற்போது திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உச்சப்பட்டி, கப்பலூர் உள்ளிட்ட கிராமங்கள் பகுதிகளில் இன்று காலை பிரச்சாரமானது மேற்கொண்டார். அப்போது மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் பங்கேற்று விருதுநகர் நாடாளுமன்ற காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் ஆதரித்து வாக்குறுதி செய்தனர். அப்போது அங்கு கூடப்பட்டிருந்த மக்களுக்கு 100 ரூபாய் 50 ரூபாய் என கொடுத்து திமுகவினர் பட்டுவாடா செய்ததாக தற்போது வீடியோவானது வெளியாகியுள்ளது. அப்போது 100 ரூபாய் வாங்கிய பெண்கள் டீ வாங்கி கூட கொடுக்கவில்லை எனவும் புலம்பியவாறு சென்றவாறு இந்த வீடியோவானது வெளியாகியுள்ளது. அப்போது அந்த காலத்தில் போலவே 100 ரூபாய் 50 ரூபாய் இன்னும் கொடுத்து வருகின்றனர். கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் இந்த அரசியல்வாதிகள் 10-50 கார்கள் வச்சிருக்காங்க, ஆனால் 100 ரூபாய் தான் தராங்க, ஒரு நாளை வேலைக்கு சென்றால் கூட 500 ரூபாய் சம்பாதிக்கலாம் என்ற புலம்பியவாறே அந்த 100 ரூபாயை வாங்கி சென்ற சம்பவமானது அந்த திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வாக்கு சேகரிப்பின் போது அரங்கேறியுள்ளது. இதனால் திமுகவினர் அந்த 100 ரூபாய் பண்ண பட்டுவாடா கொடுக்கும் அந்த வீடியோவும் தற்போது வெளியாகியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.